이 아빠. 이번에 நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க இதே மாதிரிலங்க நம்மளுடைய சீக்ரெட் மசாலா இப்ப சீலா கர்வாலூர்க்கு ஒரு மசாலா வச்சிருப்போம் சீலா ராலூர்க்கு தனி ஒரு மசாலா வச்சிருப்போம் சீலா மீனுக்கு தனி மசாலா வச்சிருப்போம் நண்டுக்கு தனி மசாலா வச்சிருப்போம் என்ன ஊர்காயில வந்து பல வகையான ஊர்காலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு பாக்க போற ஊர்கா வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த ஊர்கா வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ளதான் இருக்கு. என்னடா மண்ணுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம ஜபிரா சீ ஃபுட்ஸ்ல இருந்து பற்ற கருவாடு சீலா என்னன்னா சீலா கருவாடு பற்ற சீலா கருவாடு வந்து ரெடி பண்றாங்க. அந்த ரெடி பண்றது எப்படின்னு பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்க்கு வந்து அண்ணன் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி கருவாடு வச்சீங்க? இன்னைக்கு கூட வந்து 11 நாள் ஆகுது. 11 நாள் பேச்சு 11 நாள் ஆயிருச்சு. பெரிய கடற்கரோரத்தில் இருக்கும்போது வந்து அதோட கழவுகள் வந்து அதிகமாகிரும். யாருமே நம்ப முடியாது. ஏன்னா நம்ம தோண்டி வச்சுருப்போம், யாராவது குரத்தை பார்த்துருக்கும்போது ஏதோ தோண்டி புதையில் தான் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க கருவடையை. அதனால தான் ஒரு சிம்பிளாக அவங்களுக்கு ஏற்ற இடம் மாதிரி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம தோண்டி இதான் அடையாளம், அந்த கயிறு அடையாளம். இந்த இடத்துல தோண்டிடலாமாண்ணா. இந்த கருவடை பொறுத்தளவு நம்ம அந்த கடலுக்கு அப்புறம் பக்கத்தில் வந்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்படி வந்து வைக்கிறது. நீங்கள் வந்து பல வகையான ஊர்காலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஊர்காக வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்குங்க. கரெக்டாக பார்த்து வச்சிட்டிங்களேண்ணா. ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்கள் எங்கே கருவாடு வச்சாலும் இப்படி ஒரு குறிப்பிட்ட தூரம் தோண்டி நல்லா அடையாளம் வச்சுக்கோங்க. வர மாட்டுக்கு இன்னும் தோண்டணும் போல. நான் என்ன பார்த்தேன்னா அந்திரமான ஒரு உள்ள மண்ணு ஏறிடும். பாருங்க அந்திரம் அந்த அந்துட்டு நல்லா மண் கொஞ்சம் ரொம்ப காடா இருக்கு. அது சொன்ன அந்த ரெண்டு நல்லா வந்துட்டு நாங்களாம் கடக்கறதுல என்ன சாக்கு கிடைக்கும் அதை தூக்கி வச்சிருவோம். பாட்டி சூப்பர்ண்ணா, அவ்வளோதான். இனிமேல் என்ன பண்ண போறோம்? ஊர்காய் எப்படி செய்யறாங்க நல்ல குவாலிட்டியா தூக்கிறேங்க. இது மூடி போட்டுரும், அவ்வளோதான். யாராச்சும் ஓடி வந்து கீழே விழுந்துட்டாங்க. அது என்ன கடைக்காரில் கருவாடை எடுத்தோம், எடுத்து காருக்குள்ள வச்சாச்சு. இனிமேல் நேரம் கம்பெனியில் போய் பார்த்துருவோம். வாங்கண்ணா.
அவ்வளோதான் எடுத்தாச்சு. சூப்பர்ண்ணா, தூக்குங்க அப்படியே. உப்புட்ருக்குன்னாரு மீன், செம்மையாக இருக்கு. எனக்குதா வேற லெவலில் இருக்கேன், செம்மையாக இருக்கு. எவ்வளோ பெருசு, எத்தனை கிலோண்ணு இது? சொல்லுங்க. கரெக்டாக ஒரு 8-9 கிட்ட இருக்குமா? அவ்வளோ இருக்குண்ணா. வாசம் சூப்பரா இருக்கு, ஒரிஜினல் சீலாங்க. வெட்டிடலாமா? வெட்டி தானே பண்ணுவீங்க? ஓகேண்ணா, வெட்டிடும். இந்த மாதிரி வந்து அமுங்கணும், தெரியுதா? இந்த மாதிரி அமுங்கினாதான் வந்து ஐஸ் பட்டாத கருவாடு. அமுங்குச்சு அப்படின்னா ஐஸ் பட்ட மீன்ல வந்து நம்ம கருவாடு போடுவாங்க, அது வந்து அமுங்காது, கல்லு மாதிரி இருக்கு. நீங்க குழம்புல போட்டாலும் கரையாது. ஆனா இந்த கருவாடு நீங்க வந்து குழம்பு செஞ்சாலும் சரி, கிரேவி செஞ்சாலும், தொக்கு செஞ்சாலும் நல்லா உங்களுக்கு கரைஞ்சு வந்துடும். டேஸ்ட் வந்து சும்மா அல்டிமேட்டா இருக்கும், நல்லா வாசமா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா கண்டிப்பா அந்த கருவாடு சாப்பிடுறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த கருவாடு எப்படிப்பட்ட கருவாடு அப்படின்னு சொல்லி. அப்போ கத்தி பயங்கரமா இருக்கானே, மெட்ராஸ் கத்தினே. அப்படியா, பாருங்க துண்டை. அப்பா பயங்கரமா இருக்கே துண்டை, பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? அப்படி கீத்து கீத்தா கீத்து கீத்தா இருக்கு. சூப்பர்ண்ணா. இதை இனிமேல் நம்ம முள் எடுக்கணுமா? ஆமாம், இதெல்லாம் கட் பண்ணி முள்ள எடுத்துருவோம். முள்ளை எடுத்தனா தான் நமக்கு வந்து ஊறுகாய்க்கு வந்து கரெக்டாக இருக்குண்ணே. இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குண்டு. பாருங்க நல்லா அந்த சாறு வருது பார்த்தீங்களா, சாறு பதமான கருவாடு சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன திண்டாக போட்டுருவீங்களா பெருசாவா? இது என்ன செய்யணாக்க, நம்ம வந்து இந்த சின்ன சின்ன திண்டாக நம்ம போட்டுருவோம்ண்ணே, போட்டுட்டு அப்புறம் இதில் உள்ள முள்ளையுமே நம்ம எடுத்துருவோம். இதில் வந்து ஒரு முள் இருக்காது, எல்லா முள்ளையுமே நம்ம ரிமூவ் பண்ணுவோம். நம்ம பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே முள் இருக்காது, நெத்திலியில் கூட முள் இருக்காதுண்ணே, அது நம்மளுடைய ஸ்பெஷல். இதை பாருங்கண்ணே எப்படி வளையுது, பாருங்க வளையுது இந்த மாதிரி வளையணு. ஆமாம், நல்ல மீனுங்கிறது ஸ்ட்ரைட்டியாக நிற்கணும், கருவாடுங்கிறது வளையணு. வளையணு இந்த அது இந்த வஞ்சிரம் சீலா உங்களுக்கு. கருவாடு வந்து சூப்பராக வெட்டிட்டாங்க ஜம்முண்டு. அந்த கருவாடுலாம் எப்படி ஊறி போயிருக்குன்னு இருக்கு உப்புலாம், அந்த சேப்பே ரெட் கலரில் அட்டிக்கு பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு பார்க்க. ஆனால் வீடியோ இப்போ மீனில் வெட்டி முடிச்சாச்சு, அடுத்தண்ணே அடுத்து வந்து நம்ம எப்படி மீன் கருவாடு வெட்டினோம்ல, மீன் இல்லை கருவாடு, கருவாடு கருவாடு நம்மளுக்கு அப்படியே வாய்க்குள்ள விட்டுருங்க, முடிச்சுக்கிறட்டுமா? இல்லை இல்லை பேசுங்க, பரவாயில்ல மைக்கு தான் பிரச்சனை. ஆ ஆனால் இப்போ நம்ம வந்து மீன் இல்லைன்னா கருவாடுண்ணே, கருவாடு வந்து வஞ்சிர மீன் கருவாடு வெட்டிட்டோம். இந்த வஞ்சிர மீன் கருவாடு எப்படி துண்டுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா, மக்களை காட்டுவோம் எந்த மாதிரி இருக்குண்ணே. பாருங்க நான் கையில் அள்ளி காட்டுறேன் பாருங்கள், இப்படி இருக்குது பீசஸ். ஓ சரிண்ணே, இந்த சதையை பாருங்கள், வெறும் மீட்டு மட்டும்தான், ஒரு முள்ளு கூட இதில் இருக்காது. இந்த சதையை பாருங்களேன், பிஞ்சு பிஞ்சு நார் நாராக அப்படி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் வஞ்சிரம். சூப்பர்ண்ணே. இது என்ன செய்யணும்னா, நம்ம வந்து இப்ப நம்ம வந்து ஊறுகாய் செய்யப்படும் பாருங்களேன், இந்த ஊறுகாய் செய்யும் போது ஊர் ஒரு துண்டு இவ்வளவு பெருசா இருக்குது, ஆனா இதெல்லாமே நல்லா கரைஞ்சிரும், கரைஞ்சி அந்த ஊறுகாய் ஃபுல்லாமே இந்த மீட்டு தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஆமா, ஃபுல்லா ஊறுகாய் ஃபுல்லாமே இந்த மீட்டு ஃபுல்லாமே இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்துட்டீங்க சாப்பிட்டாலுமே அதில் கண்டிப்பாக இந்த கருவாடு நிறைஞ்சுதான் இருக்கும், வேற லெவலாக இருக்கும். ஓகே, எல்லாருமே நினைச்சிருப்பாங்க அந்த முள்ளோட போட்டு சமைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து முள்ளு முள்ளு கிடையாது, நம்ம செய்கிற ஒரு ஒரு பொருள்லையுமே ஒரு முள்ளு கூட இருக்காது. எந்த கருவாடு எதுலேயுமே, மீன் ஊறுகால முள் இருக்காது, கருவாடு ஊறுகால முள் இருக்காது, ஈவன் நெத்திலிக்கிற ஊறுகாட முள் இருக்காது. ஓகே, ஸோ நம்ம பண்ணக்கூடியது எப்படின்னாக்கா முழுக்க முழுக்க முள் இல்லாமல் சின்ன குழந்தை கூட சாப்பிடுவாங்கல்ல, ஸோ யாருமே சாப்பிடலாம், அந்தளவுக்கு ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ப்ராடக்ட்டு. ஏன்னா சொல்கிறதுக்காண்டி சொல்லலை, கண்டிப்பாக நம்ம ஜஃபிராசி ஃபுட்ஸுடைய கஸ்டமர் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சக்தி எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக யாருந்து வீடியோ பார்க்க மறந்துடாமல் நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோக்களை போயிருமா? ஆ போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆ ஓகே, ஃபஸ்ட் வந்து அடுப்பு நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஓகே, குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடிட்டே இருக்கும், இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், முடியற வரைக்கும் நிக்காது. கூடாது
ரெண்டு மணி நேரம் நானும் நின்றுட்டே தான் இருக்கேன். ஏன்னா நீங்களும் அவ்வளவு முடியாது. ஆஹ், நகல கூடாது கூடாது. ஏன்னா அது வந்து பக்குவம் ரொம்ப முக்கியம். நான் பக்கத்துலயே இருந்து சரிபட பார்த்தா மட்டும்தான் நம்ம அவுட் புட் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதனால முழுக்க முழுக்க நான் நின்று வேலை பார்ப்பேன். ஓகே. இப்ப நல்லா நமக்கு வந்து சூடு ஏறிடுச்சு. இப்ப நம்ம தேவையான ஆயில் எண்ணெயை நம்ம உள்ள ஊத்திக்கலாம். ஓ சரி. எல்லாம் எண்ணெய் எப்பயுமே புது புதுசா ஊத்துவீங்க? ஆமா, எப்ப செஞ்சாலுமே. என்ன எப்ப செஞ்சாலும் ஃப்ரெஷ் பேட்ச் எண்ணெய். அது ஊறுகாய்க்கு மெயின் எண்ணெய் தான். என்னன்னா எண்ணெய்தான் முக்கியம். இப்ப நல்ல எண்ணெய்ல ஊறுகாய் செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஓ அப்படியா? ஆமா, கடல் எண்ணெயில ஊறுகாய் செய்யலாம், அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஓ சரி சரி சரி. அதே மாதிரி நம்ம சன்ஃபிளவர் ஆயில போட்டாலும் ஒரு டேஸ்டா இருக்கும். மூணு எண்ணெயிலும் நம்ம அதை ஊறுகாய் செய்யலாம். ஓகே ஓகே. இந்த மூன்று ஊராய்க்கு வந்து நல்லா இருக்கும். ஆந்திராக்காரங்கெல்லாம் பார்த்தமாக்கும் அதிகமான கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் ஊராய் செய்கிறாங்க ஆந்திராக்காரங்க. அதே மாதிரி வந்து கேரளாக்காரங்களை பார்த்தமாக்கும் அவங்க செய்வாங்க நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் செய்வாங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்கிறத விட வந்து நம்ம நார்மலாக வந்து சந்தராயை செய்கிறதும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஆந்திராவில் பார்க்கும் போது கடலெண்ணெய் இருக்குல்ல, கடல் எண்ணெயில் தான் அவங்க செய்கிறாங்க ஆந்திராக்காரவங்க. ஏன்னா அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேங்குது. அப்போ நான் நல்லெண்ணெய் செஞ்சு பார்த்தா நல்லெண்ணெய் செய்யறது ஒரு சில பேருக்கு பிடிக்குது, ஒரு சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்க. அப்படி இருக்குண்ணா. என்னென்ன சூடாயிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி விட்டு கருவாடு எல்லாத்தையும், அதாவது கருவாடுடைய மீட் எல்லாத்தையும் உள்ள நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட கருவாடு துண்டுகள்லாம் பெருசு பெருசாக நம்ம போடுறோம் பாருங்களேன், இந்த துண்டு எல்லாமே கரைஞ்சிருங்க. அதான் முக்கியமே. ஓகே ஓகே. இந்த முழுக்க முழுக்க எல்லா துண்டுமே வந்து கரைஞ்சிரும். நல்லா பீஸை பாருங்க, இப்படிலாம் பீஸ்லாம் போடுறோம், பெரிய பீஸு. இந்த துண்டு எல்லாமே கரைஞ்சிரும். இதை வந்து இப்போ நம்ம கழுவி உப்பு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆமாம், உப்பு எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட். நம்ம கழுவுற கழுவுறே உப்பு எல்லாம் உப்புலாம் வந்துடும். ஏன்னா கருவாடா இருக்கும்போது ரொம்ப உப்பு போட்டுருவோம்லாம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆ ரைட்டு தான். நல்லா நல்ல ஒரு இடத்துல போய் கரைஞ்சிட்டு என்னன்னா. ஆமாம், எல்லாமே கரைஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இன்னொரு பத்து நிமிஷத்தில் பாருங்கள், எல்லாமே கரைஞ்சிடும். இது பாருங்கள், இந்த வால் பகுதி, இந்த வால் பகுதியில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த வால் பகுதி இப்போ இது நிறுத்தாலே 200 கிராம் இருக்கும். இந்த பீஸு அப்படி பாருங்கள் கரைஞ்சிடும். கடந்து புரிஞ்சிட்டு இருக்கு. எண்ணெயில் வைப்போம், குளிச்சுட்டு இருக்கு. இதில் முங்கி முங்கி குளிக்க வேலை அப்படியே தட்டி வேண்டியதான. ஆமாம். ஆனால் உள்ளே போடையும் அப்படியே மணக்குது பார்த்தீங்களா, வேற லெவலில் மணமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இதே மணத்தை வந்து எனக்கு வந்து நான் நல்லா ஏத்திக்கிருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களுக்கு என்ன வயசுல இருந்து எனக்கு பிடிச்சதே வந்து இந்த சீலா கருவாடு தான். கருவாடு வாசம் தான். பொதுவாக உங்களுக்கே தெரியும், எங்களால் நோம்பு டயத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீலா கருவாடு ஊறுகாய் இப்போ நம்ம செய்கிறோம். நாங்கள் சீலா கருவாடு வந்து தொக்கு செய்வோம். தொக்கு அது வந்து வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். அதை நாங்கள் ரபிக்கின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஃபுல்லாக போட்டு வதக்கிறாங்க, தக்காளி போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடுலாம் முழுசு முழுசாக கடந்துச்சுல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, அது எல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி இங்கிட்டு சைடில் தெரியுது பாருங்க. அப்படி சதையா நம்ம எண்ணெய் ஊற்றணுமோ இல்லை சதையை போட்டோமோ அப்படின்னு நம்மளுக்கே ஒரு டவுட் ஆயிரும். இன்னமும் கரைஞ்சிட்டு இருக்கு. கடைசி எடுக்கும்போது எந்த ஒரு கருவாடும் முழு பீஸாக இருக்காது. எல்லாரும் 4 இன்ச் சைஸுக்கு இருக்கும். ஒரு 4 இன்ச் சைஸ் தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஆமாம், சூப்பராக கரைஞ்சிருக்கிறோம். செம்மையாக கரைஞ்சிடுங்க. இப்படி கரையும் போது இது வந்து எப்படி வெந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப நேரமாக தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் நல்லா கொதிக்க கொதிக்க எரியுது. கருவாடு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிள்ளை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிள்ளை எங்குள்ள கருவேப்பிள்ளைண்ணா இது? இது வந்து காரமடை. காரமடை கருவா வேர்ல்டுலேயே வந்து காரமடை கருவேப்பிள்ளை தான் ரொம்ப பாப்புலர், ரொம்ப ஒரு வாசமான கருவேப்பிள்ளை. எண்ணெயில வந்து போடையும் அப்படி பொறிஞ்சு வர்றது, சத்தம் மட்டும் கேட்கலங்க. ஆமா, மெஷினோட சவுண்ட்னால கேட்காது. இப்ப இந்த காரமடை கருவேப்பிலை வந்து நம்ம நண்பர் வாங்கி கொடுத்தாரு, வாங்கிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு. அந்த வாசனை வந்து ரொம்ப டாப்பா இருக்கு. கருவாடு போடையும் வாசனை சூப்பரா இருக்கு. மாறுது, அப்படியே மாறும், கண்டிப்பா மாறும். பாருங்க, கருவாடையும் கருவாடும் சேர்ந்து அப்படி மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு சூப்பு மாதிரி தெரியுது பாக்க. சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம். ஆமாம், நாட்டு வெங்காயம். சின்ன வெங்காயத்துலேயே வந்து நாட்டு வெங்காயம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம உள்ள நம்ம சேர்க்க போகிறோம். போடும். ஒவ்வொன்றும் போடும்போது வந்து அப்படியே நிறைஞ்சு பொங்குது. இந்த பாருங்கள், மேலே ஆவியாக பறந்துட்டுருக்கு. சூப்பரில் இது சின்ன வெங்காயம் சேரையும் அந்த மிக்சிங் வந்து மாறிட்டே இருக்குது. இந்த ஹலீம் செய்வாங்கள்ல அதே மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்க. இப்போ இது சின்ன வெங்காயம் தானா? ஆமாம், எல்லாமே வெங்காயம், எல்லாமே வெங்காயம் தானே. அப்போ எவ்வளோ போட வேண்டியதாக இருக்கும்? அதான் ருசி. ருசி என்ன மெயின் என்ன? கொஞ்சம் எங்கிட்ட வாங்கண்ணா. ஆ, நீங்கள் போடுங்க, நீங்கள் போடுங்க.
ஃபுல்லாக அந்த மிஷின் வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குங்க. நம்ம வந்து கரண்டியை போட்டு கிண்டவே வேண்டாம் இந்த மிஷினுக்கு மட்டும், செம ப்ராப்பராக. ஆனால் அண்ணனோட குவாலிட்டி தான் முக்கியம். இவங்க வந்து எல்லாமே ப்ராப்பராக குவாலிட்டியாக பண்ணுறாங்க, அதுதான் மெயின் விஷயமே. இவங்க வந்து இத்தனை வருஷம் நிலச்சி நிற்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்ன? ஆமாம், நான் நம்ம வந்து இந்த டேஸ்ட்டு குவாலிட்டி ரெண்டுத்துலேயும் எப்பவுமே காம்ப்ரமைஸே கிடையாது ஆரம்பத்தில் இருந்து நம்ம அதில் வந்து கரெக்டாக நம்ம பக்குவமாக பார்த்துட்ருக்கோம். இந்த சின்ன வெங்காயம் அப்படியே என்ன செய்யணும், வெந்து அப்படியே பொன் நிறமாகும், கலர் அப்படியே மாறிடும். இப்போ இந்த வெள்ளை கலர் இருக்கு, மாறிடும் அப்படியே வந்து ஒரு ப்ரௌன் கலராக மாறிடும். ஓகே, ப்ரௌன் கலர். இந்த டோட்டலாக வெறும் எண்ணெயில் மட்டும் போட்டுருவோம், அப்போ பொன் நிறமாக மாறிஞ்சிடுவாங்கல்ல. ஆமாம், அதே மாதிரி இது வந்து அதை ப்ரௌன் கலர் அப்படியே மாறும். ஓகே, கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலர் ஆயிடும். அதுக்கப்புறம் மெத்த மெத்த பொருளாக நம்ம சாக போகிறோம். இதே டைம் எடுக்கும். இப்போ என்ன இப்போ பூண்டு, பூண்டுனாக்க மலை பூண்டு, மலை பூண்டுன்னு மலை பூண்டு. இந்த வெங்காயத்தை பாருங்கள் எப்படி நல்லா வெந்துருக்குன்ட்டு, நம்ம போடும் போது ஒரு கலராக இருந்துச்சு, இப்போ வந்து அப்படியே நல்லா செவந்து வருது. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் இவங்க அந்த பூண்டையும் சேர்க்குறாங்க அண்ணன். ஏண்டா, இந்த வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கி வந்தால் தான் அந்த ருசி வரும். சின்ன வெங்காயத்தை வந்து ருசி இருக்கும் பாருங்களேன். நம்ம சாம்பாருக்கு என்ன போடுவோம், சின்ன வெங்காயம். நல்லா ருசியான கிரேவிக்கு என்ன போடுவோம், சின்ன வெங்காயம். அதிகமாக செட்டிநாட்டு சமையலுக்குலாம் என்ன போடுவோம், சின்ன வெங்காயம் தான். அப்படிங்கிறப்ப போது சின்ன வெங்காயத்தில் தனி மகத்துவ மருத்துவ குணம் உள்ள ஒரு விஷயம். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சின்ன வெங்காயத்தை தான் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பூண்டு சேர்க்கையும் அந்த வாசத்தை பார்த்தீங்களா, இன்னும் மாறும், இன்னும் மாறும். கருவாடு கிடக்க அந்த வாசத்தையும் மண்ணுக்கு தூக்குது, பராரு அப்படியே எடுத்து சாப்பிட்ருவோம் போல கஞ்சிக்கு. இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், இவ்வளோ இவ்வளோ சூடோட இந்த ஊர்கா தொக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. நம்மளுடைய எல்லா பொருளுமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க, சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இப்போ என் கிட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு. ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க, மிளகாய் பொடி. ஓகே, நல்லா ரெட் கலர் மிளகாய் பொடி பாருங்க, முழுக்க முழுக்க காஷ்மீரி, காஷ்மீரி தான், காஷ்மீரி தான். அதுதான் இந்த கலர் வரும், கலர்ல மாறப்போது, சூப்பராக மாறும் பாருங்க. வெள்ளை கலர் இருக்கு, அப்படியே சிவப்பு கலர் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஆனா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, கால எல்லாம் வந்து விழுகுது, அப்படியே மாறுது, அப்படியே மாறும் பாருங்க. வெள்ளை கலர் தான் மாறிடுச்சு. இதே பார்த்தீங்க நம்மளுடைய சீக்ரெட் மசாலா, சீக்ரெட் மசாலா. நம்ம ஒரு ஒரு ஊர்வாய்க்குமே நம்மளுடைய மசாலா வச்சுருப்போம். ஓகே, இப்போ சீலா கருவாள் ஊராக ஒரு மசாலா வச்சுருப்போம், இதே நீங்கள் இறால் ஊராக தனி ஒரு மசாலா வச்சுருப்போம், சீலா மீனுக்கு தனி மசாலா வச்சுருப்போம், நண்டுக்கு தனி மசாலா வச்சுருப்போம். அதே மாதிரி ஒரு ஒரு ஊராக நம்ம மசாலா தனித்தனியாக வச்சுருப்போம். இது பார்த்தீங்கன்னா சீலா கருவாடுக்கு உள்ள மசாலா. எல்லாம் மொத்தம் மிக்ஸ் ஆகி வரட்டும். உப்பு, உப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி கருவாட்டில் உப்பு இருக்கும்ல, அந்த உப்பு நம்ம அலசி எடுத்துட்டோம்ல. ஆமாம், அதனால் நம்ம அலசி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னாக்க, இந்த போட்டுக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த உப்பு நம்ம வந்து உள்ளே நம்ம வந்து ஆட் பண்ணி விட்டுறோம். சரியா, உப்பு கூட எவ்வளோ ஒயிட்டாக தெரியுது, எங்கே காண உப்பையே எல்லாம் உள்ளே ஓடிவேன். மற்றது மட்டும் மேலே கடந்துச்சு, உப்பு மட்டும் கீழே ஓடிட்டு இருக்கேன். ஊருக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு போல, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஓடும், அரை மணி நேரம் ஓட்டு. நான் எவ்வளோ நேரம் என்ன தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு பாருங்க, சுற்றிக்கிட்டே இருக்குது மிஷினு. அப்படியே என்ன மேலே இப்போ தான் மிதந்து வருது, இதுக்கு முன்னாடி என்ன மிதந்தே வரல. நான் பார்க்கும்போது வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே ஃபைனல் டச் முடிஞ்சது எல்லாமே. இப்போ நம்ம வந்து வினிகர் மட்டும் லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வினிகர், வினிகர்னா ஊறுகாய்க்கு தேவை. ஆமாம், அந்த வினிகர் நம்ம சேர்த்தோம்னாக்கா இந்த ஊரை வந்து கெட்டு போகாமல் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஆமாம், அதை எடுத்து வினிகர் நம்ம சேர்க்கறது. ரெண்டாவது புளிப்புத்தன்மை நம்மளுக்கு வந்து ஈவனாக வரணும் பாருங்களேன். அதுக்க வேண்டியதான் வேற குறையா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஊரை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் நம்ம ஊருகாய் எல்லாமே சாப்பிட்டுக்கல்ல, இது வரைக்கும் நீங்கள் பர்சனலாக வந்து சூடாக ஊருகாய் சாப்பிட்டதே இல்லை, இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்ருவோம் பாருங்க. ஊர்காய் அப்படியே ரெடி ஆகிட்டு இன்னும் வேக வேண்டியது இருக்கு. அண்ணன் கரண்டியில் எடுத்து தர்றாங்க சாப்பிட்டு பார்க்க. ஆமாம், இப்போ நீங்கள் சாப்பிட்டு ஆறட்டும், அதெல்லாம் அந்த லைட்டாக தான் சுடும், லைட்டாக தான் சுடணும். பார்க்கே சூப்பராக இருக்கு. கை சுடுதே சுடுதே, யார் பாருங்க எப்படி இருக்கு. ஆ, டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நாக்கில் வச்சோடனே
வாயில் வச்ச உடனே எப்படி இருக்கு தெரியுமா, அந்த நாக்கில் இருந்து எச்சினா அப்படியே ஊறுதுங்க. எச்சி வந்து நல்லா டேஸ்ட் செம்மையாக இருக்கு. ஏன்னா அந்த உரப்பு உப்புலாம் ரொம்பவே இல்லையே, கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு, பக்காவாக இருக்குங்க. இல்லையா, நம்ம கருவாட்டோட உப்பு நம்ம கழுவாமல் போடணும் வச்சுங்களேன், அதிகமாக உப்பு அடிக்கும் நம்மளுக்கு. இது வந்து அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு ஊருக்காக ப்ராசஸிங் முடிஞ்சிச்சு. பார்க்க ஈஸியாக இருந்த மாதிரி ஆனால் எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு முடியும் தெரியும். ஆமாம், சாப்பிட்ற யாருக்குமே தெரியாது, அவ்வளோதான். ஈஸியாக ஊருகான்னு சொல்லி அப்படி ஒரு நக்கு நக்கி தொட்டிட்டு நக்கிட்டு போயிடுவோம். இப்போ நம்மளுடைய ஊருகா ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸ் வந்து காட்டினது இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம காலையிலேருந்து கஷ்டப்பட்டுருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம். ஆமாம், கருவாடு எடுத்ததுலேருந்து அது காலையிலேருந்து இவங்க இஞ்சி பூண்டு எல்லாமே, வெங்காயம் பூண்டு எல்லாமே ரெடி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மெத்த மெத்த வேலைகள் எல்லாமே கம்மலை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம கருவாடு எடுத்து வந்ததுலேருந்து அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதில் முள் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு, இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஊரை ஊருக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஊரை அவங்களுக்காக தேவைனாகும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுப்பாங்க, நம்பர் கொடுப்பாங்க. ஆமாம், இல்லை நம்ம அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படியே மண்சட்டியில் போட்டால் கொதிக்கும்ல, அதே மாதிரி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் அப்படி மேலே கூடி வந்து நிற்கிது, கதகதன்னு இருக்கேன். செம்மையாக இருக்குது பார்க்கவே அப்பா.